கப் பச்சரிசி, ஒரு கப் உளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். எவ்வளோ அளவு பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் உளுந்து எடுக்கணும். நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி அரைச்சிடாதீங்க. பால் பணியாரத்துக்கு தேவையான தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சு நம்ம பால் பணியாரம்?